ஹலோ வியூஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் ஃபோர் ஹைடன் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் முக்கியமான ஒன்று சொல்லிக்கிறேன், இது பாட்ஸுக்கு மட்டும்தான், இது நம் பாட்ஸுக்கிட்டேருந்து நம்மளுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். பிளேஸ், இப்போது பிளேஸ்லாம் வரானுங்கன்னா அவனுக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியாது. இந்த ட்ரிக்ஸ் வச்சு அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க, ஆனால் பாட்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி பாட்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் பாருங்கள், மொதல் ட்ரிக் இப்படி, நீங்கள் இந்த சைடு ஓடி இந்த மேலே வர நேரம் இந்த சைடு ஓடி வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது மேலே போகக்கூடாது, லைட்டை அப்படியே பிடிச்சி வைக்கும். அந்த நேரம் நீங்கள் அந்த பிடிச்சி வைக்கிற இடத்துல அப்படி நின்றுங்கன்னா இப்படி இந்த அப்படி எவன் உங்களை பக்கத்தில் வந்தாலும் அவங்களும் சுட மாட்டான். இப்போ நான் உதாரணமாக நினைக்கிறேனே, எவனும் என்ன சொல்லல, எனக்கு ஒரு சுட்டு கூட லைஃப் இருக்குல்ல பாருங்க. இது எப்படியே பாருங்க, இந்த நேரத்துக்கு நான் வேணும் சுட்டிருப்பான், நான் வேணும் சுடணும். ஆனால் நம்ம அந்த பாட்ஸை சுடலாம். இதுவே பிளேயர், இந்த இதுவே இந்நேரம் பிளேயர் வந்திருந்தா பிளேயர் கண்டிப்பாக நம்ம அடிச்சிருப்போம். ஏன்னா பிளேயர்ஸ்க்கு அது தெரியும், பாட்ஸுக்கு அது தெரியாது. இது கேமில் ஒரு பக்கா அப்படின்னா தெரியல, ஆனால் இது பிளேஸ்க்கு ஒரு இது இதாக இதாக இருக்கு. இந்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு லைஃப் கூட எடுக்கிறாங்க, அப்படி யாருமே எடுக்கல. ஸ்கை ஷிப்க்கு வந்தால் இந்த ட்ரிக்கை பயன்படுத்துங்க, ஆனால் பிளேயர் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த ட்ரிக்கை பயன்படுத்துங்க. ஏன்னா பிளேயர் ஓட ஒருத்தர் அப்படி தான் இருக்கும். சரி, நான் நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்ப்போம். இதில் இந்த ட்ரிக்கில் பிரிக்கோஸ் மட்டும்தான் இந்த ட்ரிக்கில் யூஸ் ஆகும், வேறு எந்த ரோபோட்டுமே யூஸ் ஆகாது. ஓகே, இந்த இடத்துலேருந்து இங்கே வருங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ லைஃப் இறங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் ஒளிய வர நேரமே, இதில் ஒளிய வரதுக்கு முன்னாடியே ஒருத்தன் அடித்து அதனால தான் லைஃப் இறங்கியிருக்கு. மற்றபடி இதில் ஒளிய நேரம்லாம் இல்லை, ஒளிஞ்சிருக்க நேரம்லாம் வேணும் அடிக்கல. பாருங்க, இதில் ஒளிஞ்சதுக்கப்புறம் எவனுமே என்ன அடிக்கலை, ஆனால் நான் அவனோட அடிக்கலாம். இந்த பிரிக்கோஸ் மட்டும்தான் இந்த ட்ரிக்கில் யூஸ் ஆகும், வேறு எந்த ரோபோட்டுமே யூஸ் ஆகாது. யாருமே நடிக்கல. இப்போ எனக்கு எப்படி ஷாக் அடிச்சுன்னா, என்னோட டீம் மட்டும் என் பக்கத்தோடய ஓடினாரோ அவன் என் டீம் மட்டுக்கு ஷாக் கொடுத்தான், அதனால எனக்கு ஷாக் அடிச்சு. எவனுமே என்ன சொல்லலை, ஆனால் நான் சொல்லிட்டு அவன மேலே படம் அவங்களுக்கு காணிக்கிறதுக்கு தான் இப்போ அவனோட சுடாமல் இருக்கு. அதோட இந்த ட்ரிக்கில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த ஃப்ரெண்டில் போகிற பட்டனை அழுத்திட்டே இருக்கணும், அப்போந்தான் அவனுங்க ஒன்று உங்களை சுட மாட்டாங்க. நீங்கள் அந்த ஃப்ரெண்டில் போகிற பட்டனை விட்டுட்டிங்கன்னா அவனுங்க உங்களை சுட ஆரம்பிச்சிருவானுங்க, அப்புறம் உங்களுக்கு லைஃப் பாருங்கள். அவனுங்க என்னை சுட மாட்டானுங்க, நாங்கள் அவனுங்க சொல்லுவோம். நான் முக்கியமானு சொல்லிக்கிறேன், இது பாட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், பிளேஸ்க்கு யூஸ் ஆகாது. அதாவது பாட்ஸுக்கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றிக்க மட்டும்தான் இது யூஸ் ஆகும், பிளேயர்ஸ் கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றிக்க இது யூஸ் ஆகாது சொல்லிக்கிறேன். அடுத்த ட்ரிக் என்னென்னா, இந்த இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல இப்படி ஒளிஞ்சிக்கணும். இந்த மேப்பில் இங்கே வந்து ஒருத்தன் வாரான், ஆனால் அவன் என்னை அடிக்கவே இல்லை. நான் நடிச்சிட்டு பார்த்திங்களா இந்த ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் வேறு என்னது அடுத்த வீடியோ போடலாமான்னு ஐடியா கொடுங்க. உங்கள் ஐடியாவை பொறுத்து நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. டாடா, பாய் பாய், சீ யூ, பாய்.